வணக்கம் நான் பூபதி. இன்னைக்கு நம்மளோட ரேசி கலிகிராஃபி சேனல்ல நல்ல அற்புதமான ஒரு சிந்தனை பார்ப்போம். நம்ம எதை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம் அப்படின்னு விவேகானந்தர் அடிக்கடி சொல்லுவார். கண்டிப்பாக நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஒரு மாறிடுவோம். அது விவேகானந்தர் சொன்னதை அப்படியே எவ்வளவோ பேர் சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க, நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு நல்ல ஒரு சிந்தனை நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த கேலிகிராஃபி பென்ல எழுதுறப்ப கொஞ்சம் எங்களுக்கு சிரமமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப ஈஸி தான். என்னன்னா, நான் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் இந்த கேலிகிராஃபி பென்ல நீங்க பிகினர்ஸ் எப்பயுமே ஃபர்ஸ்ட் நிப்பு பயன்படுத்துங்க. இந்த நிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட இடது கை பக்கம் சாஞ்சிருக்கணும். இடது கை பக்கம் சாஞ்சிருக்கிற மாதிரி நீங்க இப்படி பிடிச்சிக்கணும். நார்மலா நம்ம பெண்ணை நம்ம இப்படி பிடிப்போம், அதுக்கு பதிலாக நம்ம இப்படி கொஞ்சம் கிராஸா பிடிக்கணும். அப்படி கிராஸா பிடிக்கிறப்ப எழுத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் எப்படி எழுதுறேன்றத பாருங்களேன். இதே மாதிரி கிராஸா நம்ம எழுதிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் என்ன ஒரு புது முயற்சியா சின்ன சின்ன லெட்டர்ஸ்னா கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எழுதலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஒரே மாதிரி எழுதிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நமக்கே போர் அடிச்சிடும். அப்ப கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி எழுதணும்னா நமக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமா தெரியும். ஜியில இந்த மாதிரி போடவே மாட்டேன், சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் கிராஸாக பிடிச்சி எழுதுறப்ப தான் அந்த எழுத்து வந்து நம்ம அந்த ஃப்ளோ, உங்களோட கை உங்கள் எழுத்து வந்து எப்படி இருக்கணும்னா உங்கள் கை அப்படியே ஃப்ளோவாக போயிட்டே இருக்கணும். அப்படியே அப்படி இருந்தால் தான் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் நம்ம கையெழுத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும். அதனால் தினமும் இதுக்காக ஒரு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் நேரம் ஒதுக்கி பண்ணீங்கன்னா போதும். பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்கன்னா மற்றவங்க வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸாம் எழுதுற மாதிரி இதே மாதிரி ஒரு ஸ்டைல் வந்துடும். அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம ஸ்டைலிஷ் லெட்டர் எழுதணும் அப்படின்றப்ப எக்ஸாமில் சில இடங்களில் நம்ம நார்மலாக தான் எழுத வேண்டியிருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க. Thank you.
மாதிரி நம்ம எழுதுறப்ப நம்மளுடைய கையெழுத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்று இருந்துச்சுன்னா அதுதான் சிறந்த வெற்றியை பார்க்குறேன். அந்த வெற்றி உங்க மூலமா